ஹலோ, எங்கே இருக்க? நான் உன் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் தான் வெயிட் பண்ணிட்ருக்கேன். சீக்கிரம் வா, பாய். ஹே, உன்னை நான் பார்த்துருக்கேன். அந்த ஐடி கம்பெனி வெளியே நின்று நோட்டீஸ் கொடுக்குற பையன் தானே நீ? ஆமாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஐடி கம்பெனி முன்னே நின்று எப்படி உங்களால் இந்த வேலையை செய்ய முடியுது? ரோட்டில் போகிறவங்க யாரும் உங்களை மதிக்கவும் மாட்டாங்க, உங்ககிட்ட நோட்டீஸ் வாங்கவும் மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த வேலையை செய்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? அருண். என்ன பண்ணுறீங்க? ஐ ஆம் எ ப்ரோக்ராம் அனலிஸ்ட். இந்த வேலை எப்படி உங்களால் பண்ண முடியுது? நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏசியில் உட்காந்துட்டு போகிற வேலை இல்லை. இது எல்லாமே மைண்ட் ஒர்க்கிங். இதனால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். வெறும் கேட்டு வாசல் முன்னாடி நின்று நோட்டீஸ் கொடுக்குறவனுக்கு இந்த இன்டர்நெட் உலகத்தை பற்றி என்ன தெரியும்? இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ், சாரி, உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பஸ் கண்டக்டர் யூஸ் பண்ணுற டிக்கெட் மிஷின்லேருந்து மளிகை கடையில் கொடுக்குற பில் வரைக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ சாத்தியம்னா, அது எங்களை மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் மட்டும்தான். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமாம், எனக்கு புரியல. நம்மளோட கனவு, திறமை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஐடி கம்பெனியில் எங்கள் முகத்தை திருப்பி பேசிட்டான், நம்ம சேலரி எவ்வளோன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் மெசேஜ் அனுப்பி பேசிகிட்ருக்கோம். இங்கே சாதாரண டீ கடையில் காமன் கிளாஸில் டீ குடிக்கிற நம்ம அங்கே ஒன் யூஸ் டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆடம்பர கார்பரேட் வாழ்க்கை வாழ்கிறதா நம்மளை நாமளே ஏமாற்றிட்டுருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவோட குரோத்துக்கு சாஃப்ட்வேர் ஒரு முக்கிய காரணம் தான். ஆனால் இங்கே படைப்பாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் வெறும் தொழிலாளி தான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் அந்த மாதிரி அங்கிருந்தவன் தான். அப்போ பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் ஏன் இந்த வேலை? என்னோட வாழ்க்கையை ஒரு 18-inch மானிட்டருக்குள்ளே பூட்டி வைக்க விரும்பலை. எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் வெறும் அப்ரைசல் மட்டுமே எதிர்பார்த்துட்டு என்னால் வாழ முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோடய லைஃப்பை ஈஸியாக ஒரு ரோலிங் சேரில் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு நாள் நான் எதுவுமே பண்ணலையேன்னு ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. அப்படியே நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வெறும் பணத்தை மட்டும் தேடிட்டு ஸ்வீட்ஸ் அட் மை டெஸ்கின்ற மெயிலையும் வர வாரம் வர வீக்கெண்டில் மட்டும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கணும். நம்மளே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கிட்ட ஐபிஎஸ், ஐஏஎஸ், டாக்டர் இந்த மாதிரி நம்ம கனவெல்லாம் சொல்கிறோம். அதுவே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வெல் செட்டில் ஆகணும்னு தான் சொல்கிறோம். தேடல் நிறைஞ்ச வாழ்க்கை தான், வெறும் பணத்தை மட்டும் தேடி ஓடிட்டுருக்கோம். இந்த வயசில் ரிஸ்க் எடுக்கலைன்னா வேறு எந்த வயசுலேயும் தோணுச்சு. அதான் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே கிட்டாரிஸ்ட். எனக்கும் கிட்டாரிஸ்ட் ஆகணும் தான் ஆசை. ஸ்கூல் டேஸ்லலாம் நல்லா தான் ப்ளே பண்ணுவேன். நிறையா சர்டிஃபிகேட்ஸ் கூட வின் பண்ணியிருக்கேன். அது இப்போது எங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னு கூட தெரில. நம்ம எல்லாருமே டேலண்ட் தான், ஆனால் முதல்ல அதை நாமளே நம்புறதில்ல. எங்கே மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு தான் பயப்படுறோம். ஆனால் இங்கே நிறையா பேருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. சம்டைம்ஸ் சம் ஒன் அப்ரிஷியேஷன் வில் நாட் லீட் யூ டு சக்ஸஸ் பட் ஹியூமிலியேஷன்ஸ் டு.
மிஸ்டர், உங்கள் பேர் சொல்லவே இல்லை.